அத்தியாவசிய பொருட்களை குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று விநியோகம் செய்யும் வியாபாரிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்த 4 பேர் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ககதீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் இதுவரை 5,234 வணிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் காய் கனிகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டால் 9999932899 என்ற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவராக முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே ஆர் ராமசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஒப்புதலுடன் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராமசாமி இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்கும் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பிரதீப் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. எந்தவித தாமதமுமின்றி நீர் வருவதற்கு முன்பாகவே தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தெரிவித்தனர். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இம்மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படவுள்ள நிலையில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை அரசு முதன்மைச் செயலரும் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்ராஜ் துறையின் கணிப்பாய்வு அதிகாரியுமான கோபால் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தூர்வாரும் பணிகளும் உரிய காலத்தில் நிறைவு பெறும் என்று கூறினார். எழும்பூர் காவலர் மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காவலர்கள் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். காவல்துறையினருக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவமனை மருத்துவ அதிகாரிகள் மருத்துவக் குழுவினரிடம் கேட்டறிந்தார். மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறினார். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 கோடி ரூபாய் நிதியாக வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள், பணியாளர்கள், வேளாண் உதவி அலுவலர்கள், நிரந்தர பண்ணை தொழிலாளர்கள் ஆகியோர் தாமாக முன்வந்து 2 நாள் ஊதியத்தை வழங்கியுள்ளனர். மாணவர்களின் பங்களிப்பையும் சேர்த்து மொத்தமாக திரட்டப்பட்ட 2 கோடி ரூபாய்க்கான காசோலையை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குமார் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உணவின்றி தவிக்கும் மக்கள் 1,000 பேருக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. ஓசூர் பழைய நகராட்சி அருகே வேனில் வைத்தபடி சமூக இடைவெளியுடன் வந்திருந்த அனைவருக்கும் கோழி வியாபாரிகள் சங்கம் சார்பில் உணவு வழங்கினர். சாலையோரம் வசிக்கும் மக்கள், சாலை பாதுகாப்பு ஆர்வலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் என பலரும் முகக்கவசம் அணிந்தபடி உணவினை பெற்று சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதரவற்று சாலையில் உயிரிழந்த முதியவர் ஒருவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்து காவல்துறையினர் நல்லடக்கம் செய்தனர். 70 வயது மதிக்கத்தக்க முதியவரின் இறந்த உடல் சாலையில் கிடைப்பதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரின் உடலை யாரும் கேட்டு வராததால் காவல்துறையினரே விளாத்தி குளத்தில் அடக்கம் செய்தனர். காவல்துறையினரின் செயலுக்கு பலரும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். இறந்த முதியவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் சுற்றித் திரிந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட காலத்திற்கான படிகளை அதிகரித்து வழங்கும்படி சம்பந்தப்பட்ட ஊழியர் உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2018ஆம் ஆண்டு நடத்திய குரூப் 1 தேர்வு முறைகேடு தொடர்பாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள தேர்வாணைய அதிகாரி காசி ராம்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர். பணியிட நீக்கம் செய்யப்பட்ட காலத்திற்கு அந்த அதிகாரிக்கு 50% ஊதியம் படியாக வழங்கப்பட்டது. இதனை 75% உயர்த்தி வழங்கக் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை ஏற்று உத்தரவு பிறப்பிக்க மறுத்த நீதிபதிகள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினர்.